ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கக்கூடிய ராஜகணபதி சைட்டில் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம். ஸோ தம்பதியோட பேர் பார்த்தீங்கன்னா தனசேகரன் மற்றும் பத்மபிரியா அவர்கள் வந்து வீடு கிரகப்பிரவேச திருவிழாவில் இருக்காங்க. அதில் தான் நாமளும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீட்டுக்காகவே கட்டி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்திற்குமே பதில் நமக்கு கிடைக்க போகுது. நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட வீடுகளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் ஒரு வீடு தான் இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய வீடுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில். வாங்க போய் பார்க்கலாம். குற்றாலம் குற்றாலம் எங்கும் கலக்க, மத்தாளம் மத்தாளம் குட்டி முழக்க, செங்கோட்டை செங்கோட்டை வரை மணக்க, கல்யாணம் கல்யாணம் இங்கு நடக்க, நெஞ்சுடு ஆனந்தம் கொள்ள, கண்ணோரம் கண்ணீரும் கொள்ள, பூச்சூடும் பொன் வேளை வந்தது. குற்றாலம் குற்றாலம் எங்கும் கலக்க, மத்தாளம் மத்தாளம் குட்டி முழக்க, பெஞ்சோடு ஆனந்தம் கொள்ள, கண்ணோரம் கண்ணீரும் துள்ள, பூச்சூடும் பொன் வேளை வந்தது. இளமை வாழ்வின் சிறு பாதி, வாழ்க்கை வாழ்வின் பெரும் பாதி, இருவேறு நாவில் ஒரு வார்த்தை பேசி, ஆயிரம் கோடி ஆண்டுகள் பாடி, சந்தனம் பூசிய சந்த குற்றம் பார்க்கும் உள்ளம் அது கெட்டிப்பட்ட பாறை, சொந்தம் பார்க்கும் உள்ளம் அது சொக்க தங்கமே, பாறை கொண்ட கீரல் அது ஒட்டி கொள்வதில்லை, தங்கம் கொண்ட கீரல் அது ஒட்டி கொள்ளுமே, மனசை மாற்றிக்கொண்டோம் பணமாலை மாற்றிக்கொண்டோம், ஆனந்தத்தின் சாவி அது அன்பு என்று கண்டோம், வேட்டி கட்டும் பிள்ளைகளானும் சேலை கட்டும் சிறுமிகளானும், குற்றாலம் எங்கும் கலக்க, மத்தாளம் மத்தாளம் கொட்டி முழக்க. ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட தனசேகரன் மற்றும் பத்மபிரியா தம்பதியரோட இல்ல கிரகப்பிரவேச விழாவில் இருக்கும் அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் மேம், வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. சார் வாழ்த்துக்கள் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க மேம். என் பேர் டி பத்மாவதி, என் ஹஸ்பண்ட் நேம் ஆர் தனசேகரன். இப்போ சொந்த வீடு கட்டி முடிச்சிட்டிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே சொந்த வீடு நிறைய பேரோட கனவு, அதை நனவாக்குறதுல நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடு கட்டினது உங்களுக்கு எந்தளவு மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அது இப்போ நினைவாயிடுச்சிங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வீடு அமைஞ்சது பிகாஸ் ஆஃப் ஜெயராம் அண்ணா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி வந்து எங்கள் சார் கொடுத்ததுனால தான் எனக்கு இங்கே இன்னைக்கு வந்து நான் வந்து சொந்த வீட்டில் இருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய சாதனை, அதை வந்து மாற்றமே கிடையாது. இதுக்கு மெயின் ரீசனே வந்து சுமன் சார் அண்ட் ரமேஷ் சார் தான். அதை நான் வந்து ஆணித்தனமாக நான் ஒத்துக்கிறேன், அதை ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து ஃபேக் கிடையாது, இது என்னோடய உண்மையான ஆத்மார்த்தமான வேர்ட்ஸ் இது. சார் உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்குது சார்? நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரே நிறுவனம் ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளோ, இதை தவிர வேறு வேர்டு வந்து என்கிட்ட இல்லைங்க. சூப்பர்.
சூப்பர். ஸோ ஒரு வார்த்தையே போதும், ஸோ ரொம்ப திருவார்த்தையாக சார் சொல்லி முடிச்சிட்டாரு. மேம், நாங்கள் உள்ள எல்லாமே பார்த்தோம் சுற்றி. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக பண்ணியிருக்கீங்க. மொத்தம் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருப்பீங்களா மேம்? 1217 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோ வீடு கட்டியிருக்கீங்க மேம்? 950. ஓ, 950க்கு இவ்வளோ சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கீங்க. பார்த்தோம் ஸோ ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மாடுலர் கிச்சன்லாம் வச்சுருக்கிறீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப எலகெண்ட்டாக ஒரு எலைட்டான லுக்கை கொடுக்குது. யாரோட டேஸ்ட் மேம் இதெல்லாம்? இது எல்லாமே என்னோட டேஸ்ட்டு தான். ஓ சூப்பர். ஸோ வீடு கட்டினதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பும் இருக்குது இல்லை? கண்டிப்பாக 100%. ஓகே. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வீடோட ஃபினிஷிங் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா மேம்? கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பாக. அதில் வந்து அவங்க என்ன டேஸ்ட் உங்களுக்கு வேணுமோ, எப்படி வேணுமோ, அவங்க அதுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. ஸோ சார், நீங்கள் ஃபினான்ஷியலாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஏன்னா தான் டேஸ்ட் அவங்கள தான் இருக்குது, வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் அமௌண்ட் வந்து நம்ம கையிலிருந்து தான் நம்ம கொடுத்தாக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, எந்தளவு அமௌண்ட்டு செலவாயிருமோ, இவங்க கட்டியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பட்ஜெட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா ஃபினான்ஷியலாக? எஸ், சாட்டிஸ்ஃபைட் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகே. வீடு பார்க்கறதுக்கு கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அமௌண்ட் விஷயத்தில் ஃபினான்ஷியலாக இல்லை, அவங்க மேக்ஸிமம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு நீ மொதல் பணம் கொடுன்னு அவங்கெல்லாம் கேட்கலைங்க. அவங்க மொதல் பணம் கொடுக்கும், பணம் கொடுத்தா தான் செய்வோம்னா ஒன்றும் சொல்லலை. ஸோ இப்போ சொந்த வீட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆயிட்டீங்க மேம். ஸோ இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தேன்னு சொன்னீங்க, சார் வந்து காவல்துறையில் இருக்கார். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ ஒர்க் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்ஸில் இருக்கலாம், அதுக்கப்புறம் சொந்த வீடுங்கிறது இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதற்குள்ளேயே நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது, சாதனையாகவும் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு பெரிய சாதனை சாதிச்சு முடிச்சிட்டிங்க. கெஸ்ட் நிறைய பேர் வந்திருப்பாங்க, வீடை பார்த்து என்ன சொன்னாங்க மேம்? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் சொந்தமான வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது போலவே உங்களுடைய கனவு வீட்டை நனவாக மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விசிட் பண்ணுங்கள். இருப்பதற்கு ஒரு வீடு, அதை கொடுப்பதற்கு ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்.